விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. என் பெயர் கருப்பன், எனக்கு இன்னொரு பெயர் உண்டு, பொறுக்கி. நான் கருப்பனாக இருப்பதால் தான் நான் செய்வது சொல்வது நடப்பது நடக்க மறுப்பது அனைத்துமே அவர்களுக்கு பொறுக்கித்தனமாக தெரிகிறது. நான் தமிழ் கருப்பனாக இருப்பதால் தான் தமிழ் பொறுக்கித்தனத்தை தவிர வேறு எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. ஒருவன் என்னை கருப்பன் என்கிறான், இன்னொருவன் தமிழ் பொறுக்கி என்கிறான், மற்றொருவன் தேசத் துரோகி என்கிறான். ஒரு காலத்தில் சூத்திரன் என்றான், பஞ்சமன் என்றான், சண்டாளன் என்றான், தஸ்யூக்கள் என்றான், அசுரன் என்றான். இப்போது கருப்பன், தமிழ் பொறுக்கி, தேசத் துரோகி என்கிறான். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகிழ்ச்சி. தமிழனுக்கு மிக முக்கியமாக 3 பெயர்கள் கிடைத்துள்ளன. 3 பெயர்கள் வரலாற்றில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. நான் கருப்பு என்று சொல்லிக்கொள்ள நானே வெட்கப்படாத போது அதை நீ எப்படி குற்றச்சாட்டாக சொல்ல முடியும் தருண் விஜய்? இன்றல்ல 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னிந்தியாவுக்கு வந்த ஜார்ஜ்டன்ஸ் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் என்ன எழுதினார் தெரியுமா? சிறிய இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் கருப்பாக இருக்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பாக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் அழகுடையவர்கள் என்று நினைக்கிறார்கள் என்று எழுதினார். 1330ஆம் ஆண்டு எழுதிய குறிப்பு இது. மார்க்கோ போலோ எழுதிய குறிப்பையும் சொல்கிறேன். இந்த நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் கருப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பாயிருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் உயர்வாய் கருதப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் பிறந்த நாளில் இருந்து வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுகிறார்கள். அவ்வாறு செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் பிசாசு போல கருப்பு நிறத்தை அடைகிறார்கள். இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய கடவுள் சிலைகளை கருப்பாக்குகிறார்கள். பிசாசுகளின் சிலையை வெண்மையாக வைத்திருக்கிறார்கள். புனிதர்களுடைய சிலைகளுக்கும் கருப்பு வண்ணமே பூசுகிறார்கள் என்று எழுதினார் மார்க்கோ போலோ. அதாவது கருப்பு கடவுளின் நிறம், உனது வெள்ளை பிசாசு நிறம். பிசாசுகள் கடவுளை பார்த்து பழிப்பதுதான் காலத்தின் கோலம், அசிங்கத்தின் உச்சம். நாங்கள் கருப்பர்களான தென்னிந்தியர்களை ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறீர்களே. நாங்கள் என்றால் யார்? பிஜேபியா? அக்கட்சி ஆளும் மத்திய அரசா? வட இந்தியாவா? வட இந்தியர்களா? தருண் விஜயா, யார்? நாங்கள் என்றால் யார்? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசையாண்ட தென்னவன் வாளி என்று 100 ஆண்டுகளுக்கு முன் போற்றி பாடப்பட்ட தமிழ் மக்களை எச்சைகளாகவும் பிச்சைகளாகவும் ஏற்றுக்கொள்ள எந்த தேசத்து மகா சக்கரவர்த்தி அப்பா நீ? உன் குலம் எந்த தேசத்தை ஆண்டது? மொகஞ்சதராவையும் ஆதிச்சநல்லூரையும் படியுங்கள். இரண்டில் இருந்து என்ன கிடைத்தது, என்ன தெரிந்தது என்று. ஹரப்பாவையும் கீழடியையும் பாருங்கள். இரண்டில் இருந்து என்ன கிடைத்தது, என்ன தெரிந்தது என்று. வெளுப்பர்கள் வருவதற்கு முன் தின்று உடைத்த பானைகளும் மென்று துப்பிய வார்த்தைகளும் இந்த புதைகுழியில் இருந்து புறப்பட்டு வந்த பிறகும் தருண் விஜய்களுக்கு இவ்வளவு கெட்டரத்தம் ஓடுகிறது என்றால் காலம் மாறினாலும் புத்தி மாறவில்லை, புத்தி மாறாது என்று அர்த்தம். கோவாவில் மருத்துவமனை செவிலியர்கள் தங்கள் கோரிக்கைக்காக போராடினார்கள். பிஜேபி முதலமைச்சர் லட்சுமிகாந்த் பாரிக்கர் சொல்கிறார், நீண்ட நேரம் வெயிலில் நின்று போராடாதீர்கள், கருப்பாக ஆகிவிடுவீர்கள், பிறகு உங்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்கிறார். இப்படி சொல்வது ஒரு மாநில முதலமைச்சர். கருப்பாக இருப்பவர்களுக்கு கல்யாணமாகாது என்று கோவா முதலமைச்சருக்கு காதில் சொன்னது யார்? இது அரசியல் கிண்டல் அல்ல. அவர் மனதில் கருப்பு பெண்களுக்கு கல்யாணமாக கூடாது என்ற நினைப்பு இருக்கிறது. நிற ஜாதி கர்வம் பேசுகிறது. ஆனால் லட்சுமிகாந்த் பாரிக்கருக்கு கருப்பாக இருப்பவர்கள் ஓட்டு போட்டால் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? கருப்பன் வாக்கு கருப்பி வாக்கு கசக்குமா இனிக்குமா? நாகரீகம் என்பது நிறத்தில் இல்லை, நடத்தையில் இருக்கிறது, குணத்தில் இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது நாகரீகம். நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி என பார்ப்பது அநாகரீகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நாகரீகம். நானும் எனது குடும்பமும் மட்டும்தான் என்று வாழ்வது அநாகரீகம். தீதும் நன்றும் பிறதர வாரா என்பது நாகரீகம். எல்லாம் தலையெழுத்து என முடங்கி கிடப்பது அநாகரீகம். செப்பு மொழி 18 உடையால் ஆனால் சிந்தனை 1 உடையால் என்பது நாகரீகம். இந்தி மட்டுமே போதும் என திணிப்பது அநாகரீகம். இப்போது சொல், யாரிடம் நாகரீகம் இருக்கிறது, யாரிடம் அநாகரீகம் இருக்கிறது என்று. எல்லா அநாகரீகங்களையும் அழித்தொழிப்புகளையும் பிரிவினை வேறுபாடுகளையும் கூறுபாடுகளையும் கொண்ட உன்னை ஏற்றுக்கொண்டதுதான் தென்னாட்டு கருப்பர்களின் பெருந்தன்மை. மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று சொல்லி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். நல்லது செய்யுங்கள். ஜனாதிபதி பதவிக்கு மோகன் பகவத் தகுதியானவர் என்று பிரச்சாரம் செய்பவர்கள் ஏன் ராமகோபாலனுக்கு அந்த தகுதி இருப்பதாக சொல்ல முயற்சிக்கவில்லை என்பதில் இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது, இந்தியாவை மனரீதியாகவே நீங்கள் பிரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று புரிகிறது. சுப்பிரமணிய சாமிகள்,
தருண் விஜய்கள், ஹெச் ராஜாக்கள் இருக்க இருக்கவே தமிழ், தமிழன், தமிழ்நாடு வாழும், வளரும், செழிக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.